இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் குருஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. இதுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம், இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரும்பாலான பகுதியை ஃபிசிக்கல் அசட்ஸாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்பிஐ உடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் இன்வெஸ்டர்ஸுடைய 88% வேல்யூ எல்லாமே எதில் இருக்குன்னா கோல்ட்லையும் ரியல் எஸ்டேட்லையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே புதுசு, கிட்டத்தட்ட 30 வருஷ ஓல்டான ஒரு விஷயம் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படின்றது. மூணாவது, இது ரொம்பவே புதுசான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லீடர்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு செக்டர் லீடர் அடுத்த 5 வருஷம் கழித்து அதே செக்டாருடைய லீடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வெறும் 15% தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இவ்வளவு வாலட்டைலாக இருக்கிறதுனால தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை நமக்கு சொல்லித்தர ஒரு புக் தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு புக். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரி தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் தல்வார் அப்படின்றவருடைய ஒரு கதையை பார்ப்போம். அவர் வேலைக்கு போகிறப்போ 40 வயசில் ரிட்டையர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அது 45 ஆச்சு, 50 ஆச்சு, இப்போ 50க்கும் அதிகமான வயசாகிடுச்சு, இன்னும் வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. ஃபைனான்ஷியலி அவர் ஸ்டேபிள் ஆகவே இல்லை. 1990 அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது, ரொம்பவே நல்ல வேலை, மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய சம்பளத்துக்கு வேலையில் போய் சேர்றார். வேலையில் சேர்ந்த உடனே எல்லோரும் என்ன நினச்சாங்க, இவர் சீக்கிரமே பணக்காரர் ஆகிடுவார், இவர் லைஃப்பில் வந்து ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆகிட போகிறாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் ஆச்சு வேலைக்கு போய், அப்போ தான் முதல் முறையாக அவங்களுடைய ஃபேமிலி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்குறாங்க. 5 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கா, நல்லா தானே சம்பாதிக்கிறேன், இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி தான் அது. அந்த கேள்வியை கேட்ட உடனே அவரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவ்வளவு நாள் சேர்த்து வச்சுருந்த பணத்தெல்லாம் கல்யாணத்துக்காக செலவு பண்ணிடுறார். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ 2வது அடியை அவங்க ஃபேமிலி அவருக்கு கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் ஏன் குழந்தை பெற்றுக்கல அப்படின்ற கேள்வி தான் அது. அதை கேட்ட உடனே ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாரு. குழந்தைக்கான எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது, லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சுமையை பார்க்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுறாரு. கொஞ்சம் ஸ்டேபிளாகி அவர் வரப்போ 3வது அடி அவர் எந்திரிக்கவே முடியாத மாதிரி அவருடைய ஃபேமிலி கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு சொந்தமான வீடை ஏன் இன்னி வாங்கலை அப்படின்ற கேள்வி தான் அது. அதை கேட்ட உடனே ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவர் நம்பி ஒரு வீட்டையும் வாங்கிடுறாரு. இப்போது வீட்டுக்கான இஎம்ஐ கட்டணும், அவ்வளவு நாள் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வீட்டில் போட்டாச்சு, இதுக்கப்புறம் சம்பாதிக்க போகிறதையும் இஎம்ஐயாக போட போகிறோம். இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை அவருக்கு வருது. உடனே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராரு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய ட்ரேடிங் பண்ணுறாரு, எல்லாமே லாஸ்ட்டில் போய் முடியுது. ரொம்ப ஒரு மோசமான சூழலுக்கு வந்துவிட்டார். அப்போ தான் அவர் என்ன நினைக்கிறாருனா, ரியல் எஸ்டேட் தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போல அப்படின்னு இன்னொரு வீடை வாங்குறதுக்கு கடன் வாங்கி வீட்டை வாங்கிடுறார். அந்த வீட்டை வாங்கின உடனே ரியல் எஸ்டேட் ரொம்ப டவுன் ஆகுது, லைஃப்பில் ரொம்ப மோசமாக போயிடுறாரு. இப்போ 50 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னும் அவரால் ரிட்டையர் ஆகவே முடியல. அப்போ தான் அவர் நிக்கீல் அப்படின்ற ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரை போய் பார்க்குறாரு. நிக்கீல் அவருடைய கதையெல்லாம் கேட்குறாரு. கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் லைஃப்பில் அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்றதை எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் பண்ண முதல் தப்பு ஈக்விட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் போனது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். தல்வார் கேட்குறாரு, நான் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸை பார்த்துட்டேனே அப்படின்றாரு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல, ட்ரேட் தான் பண்ணீங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். மார்க்கெட்டை நீங்கள் டைமிங் பண்ணணும்னு நினச்சிங்க, மார்க்கெட் எப்போ டவுனாக இருக்கிறப்போ வாங்கி ஹையாக இருக்கிறப்போ விற்றுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அது அவ்வளவு ஈஸியாக செஞ்சிட முடியாது, நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா லாஸை தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நீங்கள் பண்ண தப்பு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதையுமே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலை. ஒரே ஒரு செக்டார் ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. அதனால் அந்த ஒரு செக்டார் எப்போ டவுன் ஆச்சோ ஒட்டு மொத்தமாக உங்களுடைய வேல்யூன்றது டவுன் ஆகிடுச்சு. இதே நீங்கள் பல செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று டவுன் ஆகிறப்ப இன்னொன்று உங்களை காப்பாற்றிருக்கும், இப்படி ஒட்டு மொத்தமாக உடஞ்சி போயிருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். கடைசியாக நீங்கள் பண்ண தப்பு என்னென்னா, இன்றைக்கி நமக்கு எவ்வளவு பணம் வாழ்கிறதுக்கு தேவையோ அதே பணம் தான் 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை. பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண தப்பு, இதிலிருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிக்கில் தல்வாருக்கு காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தரார். நம்ம ஒரு நல்ல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணோம் அப்படின்னா 2 கேள்வி தான் தேவை. முதல் கேள்வி, எந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்றது. 2வது கேள்வி,
அதை எவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது. இந்த கேள்விக்கு வாரன் பஃபே ஒரு பதிலை சொல்கிறார். எந்த ஸ்டாக்கை வாங்கணுன்றதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வித் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரொம்ப நல்ல பிஸ்னஸ், நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிறப்போ அந்த பிஸ்னஸை நீங்கள் வாங்கலாம். அதை எவ்வளவு நாள் நம்ம ஹோல்ட் பண்ணணும் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் எவ்வளவு நாள் ஹோல்டு பண்ண முடியுமோ, எவ்வளவு நாள் அதை உங்களால் வச்சிருக்க முடியுமோ, அவ்வளவு நாள் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அமெரிக்காவில் கேபிட்டல் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீமில் கிர்பி அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு தடவை அவருடைய கிளைண்ட்டுக்கு அவர் ஒரு $5,000 நல்ல வேல்யூவான ஸ்டாக்ஸை வாங்கி தர்றாரு. அந்த கிளைண்ட் அவர் வாங்கின ஸ்டாக்ஸை மறந்து போய் ஒரு 10 வருஷம் அப்படியே விட்டுடுறாரு. 10 வருஷம் கழித்து அந்த ஸ்டாக்ஸுடைய வேல்யூவை எடுத்து பார்க்குறப்போ $80,000 இருந்துச்சான். அப்போ தான் கிர்பின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் ரொம்ப வேல்யூவான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதை கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மறந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது மிகப்பெரிய லாபத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் அவர் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறார். இந்த பேர் அவர் எப்படி வச்சாருன்னா, அந்த காலத்தில் அமெரிக்கர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற சில்லறைகளெல்லாம் காஃபி கேனில் போட்டு வச்சுருவாங்களாம், போட்டு பெட்டு கீழே வச்சுருவாங்க, ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் அதை எடுத்து செலவு பண்ணுவாங்களாம். அதனால இந்த பேரை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்டிஃபோலியோக்கு அவர் வச்சுருக்காரு. ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங்னா ரொம்பவே சிம்பிள். ரொம்ப நல்ல வேல்யூவான ஸ்டாக்ஸ் ஒரு 10-15 நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்காவது அதை நீங்கள் மறந்து விட்டுருணும். அப்படி பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் உங்களுக்கு வரும் அப்படின்னு கிர்பி சொல்கிறாரு. இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ ஐடியாவை எப்படி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5,000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு இந்த புக்கை எழுதுகிறப்போ. ஸோ இந்த 5,000 கம்பெனிஸ்லேருந்து எந்த கம்பெனிஸை நான் வேல்யூவான கம்பெனின்னு செலக்ட் பண்ணுவேன்? அதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஃபில்டரை இந்த புக்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் ஃபில்டர் என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனி ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பெரிய கம்பெனியாக இருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனியுடைய வேல்யூ, கேபிட்டலைசேஷன் வேல்யூ 100 கோடிக்கு மேலே இருக்கணும். 100 கோடிக்கு கீழே இருக்கிற கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு ஃபில்டரை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 5,000 கம்பெனி அப்படின்றது 1,500 கம்பெனிஸாக மாறிடும். அடுத்து நம்ம என்ன ஃபில்டரை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனி தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கணும். அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத், எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது 10% இருக்கணும். இது நம்ம கொடுக்க போகிற 2வது ஃபில்டர். 3வது ஃபில்டர், அப்படி அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை வச்சு அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். சில சமயம் அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டாக திரும்ப கொடுப்பாங்க. ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை அந்த கம்பெனிலேயே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண வேலையிலிருந்து அகைன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ROCE அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம், அந்த கேபிட்டலிருந்து எவ்வளவு ரிட்டர்னை நம்ம சம்பாதிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண போகிற கம்பெனிஸுடைய ROCE பெர்சன்டேஜ் அப்படின்றது 15% இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க போடுற முதல்லேருந்து 15% லாபத்தை அவங்க ரிட்டர்ன் அவங்க தொடர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த 3 ஃபில்டரை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நல்ல வேல்யூவான கம்பெனிஸை நம்ம தேர்ந்தெடுத்துட முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தை நான் எப்படி அப்ளை பண்ணி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் இந்தியன் காஃபி கேன் போர்ட்டிஃபோலியோ அப்படின்னு சர்ச் பண்ணாலே இது ஃபில்டர்லாம் ஆல்ரெடி அப்ளை ஆகி என்னென்ன கம்பெனிஸ்லாம் அந்த ஃபில்டருக்குள்ளே வருதுன்றத முதல் லிங்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் 10-20 கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் மனசில் வச்சுக்கணும்? முதல் விஷயம், நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை 10 வருஷத்துக்காவது ஹோல்டு பண்ணணும். டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டைம் ரொம்ப முக்கியம்? இப்போ நம்ம 10-20 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த 20 கம்பெனிஸும் வெவ்வேறு செக்டாரில் இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி கண்டிப்பாக நமக்கு லாபத்தை கொடுக்கும், ஒரு சில கம்பெனி நமக்கு கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ லாபம் தான் அதிகமாகுமே தவிர நஷ்டம் அப்படின்றது ரொம்ப பெருசாக ஆகாது. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 கம்பெனிஸ் எடுத்துப்போம். முதல் கம்பெனிஸ் உங்களுக்கு தொடர்ந்து 26% லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும். 2வது கம்பெனி அதே 26% நஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 2 கம்பெனிஸ்லேயும் ஈக்குவலான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்த ரிட்டர்னுடைய பர்சன்ட் எவ்வளவாக இருக்கும்? உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 50,000 நான் கொடுக்குறேன், இன்னொருத்தவர் 50,000 எடுத்துக்கிறாரு, அப்போ உங்கள்கிட்ட 0 தான் இருக்கணும். ஆனால் 26% ஒருத்தவங்க லாபம் கொடுத்து ஒருத்தவங்க 26% நஷ்டம் கொடுக்குறப்போ ஒரு 10 வருஷம் கழித்து எவ்வளவு உங்கள்கிட்ட இருக்கும்னா, 17.6% ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு லாபம் கிடைச்சதுக்கான அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய வேல்யூ. இதை தான் நமக்கு காம்பவுண்டிங் அப்படின்றது கொடுக்கும்.
லாபத்தை ரொம்ப அதிகமாக காம்பவுண்ட் பண்ணும், நஷ்டன்றது காலப்போக்கில் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதனால தான் உங்களுடைய ஸ்டாக்கை டைவர்சிஃபை பண்ணும், அதே நேரத்தில் ரொம்ப நாள் ஹோல்டும் பண்ணும். பொதுவாக நம்ம லாபத்தை விட நஷ்டத்தை ரொம்ப பெரிய விஷயமாக பார்ப்போம். ஒரு 50 ரூபாய் நஷ்டத்தை 150 ரூபாய் லாபம் தான் ஈக்குவல் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு 50 ரூபாய் ரிஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 150 ரூபாய் லாபம் வந்தால் தான் நான் அதை ரிஸ்க் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டில் இருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நஷ்டத்தை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி ஓப்பன் பண்ணி நமக்கு லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வந்ததை தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. அதே நேரத்தில் ரொம்ப லேட்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லாபத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த லாஸ் அவர்ஷன் அப்படின்றத நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, சீக்கிரம் நீங்கள் விற்கவும் மாட்டீங்க. இந்த கிராஃப் உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை நீங்கள் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத காட்டுது. ஒரு வருஷத்துக்கு கம்மியான நேரத்தில் நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறீங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்பு 50-50 கீழே கூட போகுது. ஸோ ப்ராஃபிட்டை பார்க்குறதும் லாஸ்ட்டை பார்க்குறதும் ஈக்குவலான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்பு 68% ஆகிடுது. 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா 100% நீங்கள் ப்ராஃபிட்டை தான் பார்ப்பீங்க, லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதனால தான் ரொம்ப நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மார்க்கெட்டை டைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ வெளியே வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் போய் முடிவீங்க. மூணாவது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? ஒரு ஸ்டாக்கை வாங்கி நம்ம விற்கிறோம்னா அப்போ ப்ரோக்கரேஜ் பே பண்ணுவோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டை கொடுப்போம். சம்டைம் டேக்ஸ் பே பண்ணுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதையே மறந்துடுவோம். நமக்கு ப்ராஃபிட் வந்தாலே போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோவை எடுத்துப்போம். முதல் சினாரியோவில் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் 0.1% கட்ட போகிறீங்க. ரெண்டாவது சினாரியோவில் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 2.5% இருக்க போகுது. இப்போ ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோலையும் நீங்கள் 100,000 ரூபாய் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க 40 வருஷத்துக்கு. இப்போ 40 வருஷம் கழித்து 0.1% எக்ஸ்பென்ஸ் ஆன அந்த சினாரியோவில் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்னா 2.6 crores இருக்கும். அது 2.5% எக்ஸ்பென்ஸ் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் இதே 1 lakh 40 வருஷத்துக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.1 crore தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 crores, மோர் தென் 50% நீங்கள் அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கே நமக்கு ப்ராஃபிட் மட்டும் காம்பவுண்ட் ஆகிறது கிடையாது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் தொடர்ந்து காம்பவுண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி அடிக்கடி வாங்கி நம்ம விற்றுக்கிட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அதை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதை பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக நிக்கில் தல்வாருக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்தியன் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான தப்பை பார்ப்போம். அது என்னென்னா, ரியல் எஸ்டேட் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு வாங்குறது ஒரு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறது தான். நிக்கில் தல்வார்கிட்ட ஏன் இந்த ரியல் எஸ்டேட்டை ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்கிறாருன்னா, முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னா 500-1000 இருந்தால் கூட போகும். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப அதிகமான பணம் தேவை. அதே மாதிரி ரெண்டாவது, இந்த ரியல் எஸ்டேட்டை நீங்கள் விற்கணும், லிக்விட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களால் விற்ற முடியாது. பையரை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மூணாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்டாம்ப் டியூட்டியாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் இருக்கும். அதனால நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஒரு ஸ்டடியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டை வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 10% நீங்கள் எக்ஸ்பென்ஸாக கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போ இன்ஃபோசிஸோட ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த நிமிஷத்தில் இந்தியாவில் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலுமே ஒரே ப்ரைஸில் தான் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தெருவுக்கு தெரு வெவ்வேறு விலைக்கு ரியல் எஸ்டேட் போயிட்டுருக்கும். அடுத்து நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் அது மேலே கீழே போயிட்டு வருது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அதே மாதிரி ஒரு புரோக்கர்கிட்ட போய் உங்களுடைய ரியல் எஸ்டேட்டுக்கெலாம் என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டை விட அதிகமாக ஃப்ளக்ச்சுவேட் ஆகிறத பார்த்து நீங்கள் பயந்தே போயிடுவீங்க. அடுத்து, ரியல் எஸ்டேட்டில் நிறைய பிரைப்ஸ் இருக்குது, கரப்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஒருவேளை ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க,
இந்தியன் மைண்ட் செட்டில், அது முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிகப்பெரிய தப்பு ரியல் எஸ்டேட்டை ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறது. ரெண்டாவது, நம்ம அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை, அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னா நல்ல வேல்யூவான கம்பெனியை செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ண கம்பெனியை நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணோன்னா மிகப்பெரிய லாபத்தை நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட்டில் அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு புக்கில் ஒரே ஒரு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்றத படித்து அப்படியே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வளர்த்துக்கவே முடியாது. ஸோ நிறைய புக்ஸை நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றதை நம்ம படித்து பார்க்கணும். பட் இந்த புக் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்துருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் படிக்கிற புக்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு சீரீஸாக ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.